ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிமி தம் டீப் டபுடு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாஸ்டர் அனிமி அந்த சீரீஸோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து எந்த சீனை காமிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, போன தாட்டி வந்து அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ண நம்ம டென்மா வந்து முடிவெடுத்து அங்கே கிளம்பியிருப்பார். இப்போ இந்த ஆப்ரேஷன் தேட்டர் தான் காமிக்கிறாங்க. அந்த பையனுக்கு எப்படியோ வெற்றிகரமாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த புல்லட்டையும் ரிமூவ் பண்ணிடுறாரு டென்மா. இப்போ ஆப்ரேஷன் வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுது. இப்போ பையனுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து பையன் வந்து இப்போ மைக்க நிலைமையில் இருக்கான். இப்போ வந்து நம்ம டென்மா வந்து வெளியே வந்து உக்காண்டிருக்காரு ஆப்ரேஷன் முடித்து. இப்போ வந்து அந்த மேயருக்கு ஆப்ரேஷன் பார்த்தா பார்த்திங்களா, ரெண்டு டாக்டர், அந்த டாக்டர் வந்து வராங்க. அந்த டாக்டர் வந்தோடனே நம்ம டென்மா கேட்குறாரு, ஓகே மேயருக்கு எப்படி ஆப்ரேஷன் எப்படி முடிஞ்சு, நல்லபடியாக முடிஞ்சானோடனே இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, செத்துட்டார், ஒன்றால் தான் அவர் இறந்து போயிட்டார், கடைசி நேரத்தில் நீ எங்கள் பையனுக்கு போயிட்ட அதனால தான் இவர் இறந்து போயிட்டார் அப்படி சொல்லிட்டு இந்த ரெண்டு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து, இல்லை நீங்கள் தான் இருந்தீங்கள்ல, அப்புறம் நீங்கள் பார்த்துருக்கோம் ங்களால நான் வந்து அந்த பையனுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் முன்னாடி சொல்லிட்டேன், எனக்கு எப்படி என் மேலே எப்படி தப்பு வரும் அப்படின்றதுக்கு அந்த ரெண்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் மேலே தான் தப்பு, நீ கடைசி நேரத்தில் வரலை, நீ வராதால தான் மேயருக்கு ஆப்ரேஷன் இப்படி தோல்வியில் முடிஞ்சு போச்சு அப்படின்றாரு. இப்போ இன்னொரு டாக்டர் வராரு, இப்படி டைரக்டர் பேச சொல்லிட்டு ஃபோனை கொடுத்தாரில்ல அந்த டாக்டர் வராரு, உன்னால் தான் டென்மா எல்லாமே ஆச்சு, உன்னால் தான் மேயர் இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலோட பேர் எப்படியா இருக்க போகுதுன்னு தெரியல, நம்ம பேர் கண்டிப்பாக கெட்டு போயிடும், ஏன்னா மேயர் இறந்துட்டார் இல்லையா, ஸோ இதெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு டாக்டர் வந்து கிளம்பிடுறாங்க. டென்மாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து, இப்போ பசங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல அந்த தேட்டர்லேருந்து, அந்த ஒரு நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்து, இந்த மாதிரி பையன் பரவாயில்ல சார், நல்லபடியாக கண்டிஷன் இருக்குது, ரொம்ப சூப்பராக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம டென்மா எதுவுமே காதில் விழலை, நம்ம டென்மா மாட்டாங்கிறது நடந்து போயிடுறாரு. இப்போ வந்து நம்ம டென்மா வந்து வீட்டில் இருக்கார், இப்போ வீட்டில் உட்காந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நியூஸில் போடுறாங்க மேயர் இறந்ததை பற்றி போடுறாங்க. இப்போ அந்த டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரு, மேயர் இறந்ததுக்கு காரணம் அவர் லேட்டாக அட்மிட் ஆனது தான் காரணம், ஸோ அதனால தான் அவர் இறந்து போயிட்டார், எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் நாங்கள் பண்ணோம், ஆனால் மேயர் எங்களால் காப்பாற்ற முடியல, பட் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது, அவர் நல்ல மேயர் அப்படி சொல்லிட்டு அந்த டேரக்டர் நியூஸில் பேசிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி மேயர் இறந்த நியூஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு நியூஸ் போடுறாங்க, இப்போ பெரிய பணக்காரனோட பையன் தான் அந்த ரெண்டு ட்வின்ஸும், அதில் ஒரு பையனுக்கு தான் மண்டையில் அடியே புல்லட் பட்டிருக்கோம், அந்த பணக்காரங்களோட பையன்றதால அந்த நியூஸ் பெருசாகுது. இப்போ அந்த நியூஸை போடுறாங்க, இந்த மாதிரி இந்த ரெண்டு பணக்காரங்களோட பையனுக்கு அடிபட்டுருக்கு மண்டையில், அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டாங்க, அந்த பையன் மட்டும் இப்போ காப்பாற்றிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பையனோட நியூஸை பற்றி போடுறாங்க. டாக்டரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலைல வந்து நம்ம டென்மா வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம டென்மாவை ஒரு அவுட் பேஷண்ட்டையும் பார்க்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவர் டயர்டாக இருக்குது. இப்போ இவருக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்து குழைப்பிட்டு போயிருப்பார்ல நம்ம டென்மாவை, அந்த டாக்டர் வராரு. அந்த டாக்டர் வந்து, என்ன டென்மா நான் சொன்ன மாதிரி நடக்குதா, அவங்க ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனாலும் பரவாயில்ல நீ டைரக்டர் பொண்ணை லவ் பண்ணுற, நீ பெரிய பொசிஷன் போயிடுவே அப்படி சொல்லிட்டு இவர் திருப்பி குழப்பிட்டு இந்த மாதிரி கிளம்பிடுறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன சொல்கிறேன்னா, இந்த எல்லாமே அரசியல் டென்மா, இந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிறது எல்லாமே அரசியல், நீ நினச்சது எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த டாக்டர் கிளம்பிடுறாரு. இப்போ டென்மாவுக்கு ஒருமே புரியலை, இவர் மாட்டை அப்படியே டென்மா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து அந்த கொலை நடந்துச்சு இல்லையா, இந்த கொலையை விசாரிக்கணுன்றக்காக சிபிசிஐடி வராங்க, ஒரு ஆள் வராரு. ஒரு ஆள் வந்து, இது மாதிரி சரி நான் வந்து விசாரிக்கணும், அந்த பொண்ணு இருக்காள், அந்த சின்ன அந்த ட்வின் பிரதருக்கு இன்னொரு சிஸ்டர் இருந்தாள் அவருக்காளா அப்படி சொல்லிட்டு அந்த சிஐடி கேட்குறாங்க. உடனே அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அவளை இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா அவள் அடிக்கடி நைட்டு நடக்க ஆரம்பிக்கிறாள், அவளே தனியாக நடக்கிறாள், அவளே தனியாக எங்கேயோ போயிடுறா, நாங்கள் கண்டுபிடிச்சி அவளை உட்கார வைக்க வேண்டியதாக இருக்குது, இப்போதைக்கு அவளை விசாரிக்க முடியாது, அவள் வந்து சரி கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்லிடுறாங்க. இப்போ அன்றைக்கி ராத்திரி ஒரு பார்ட்டி நடக்குது டேரக்டர் வீட்டில், அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் சேர எல்லா டாக்டரும் இருப்பாங்க, ஸோ டென்மா அங்கே தான் இருக்காரு. இப்போ வந்து டேரக்டரெல்லாம் பேசிக்கிட்டு, இது மாதிரி எங்கள் ஸ்டாஃப்லாம் நல்லா தான் வேலை செஞ்சுருக்கீங்க, நிறைய ஆப்ரேஷன்லாம் வெற்றிகரமாக முடிச்சிருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு, ஏதோ மேயரோட ஆப்ரேஷன் தான் கொஞ்சம் சொதப்பலில் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது டென்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து மீட்டிங்லாம் முடியுது, இப்போ வந்து பாராட்டு விழா நடத்துகிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்லே அதிக சர்ஜரி சக்ஸஸாக முடித்த டாக்டர் அப்படி சொல்லிட்டு வேற ஒரு டாக்டருக்கு பாராட்டு நடத்திட்டு இருக்காங்க. டென்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, எனக்கு டென்மா தான் அதிகமாக சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருந்திருப்பார், நிறைய ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பார், இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ பெட் டேரக்டர் போய் கேட்குறாரு, ஏன் இது மாதிரி பண்ணீங்க, நான் நிறைய ஆப்ரேஷன் கரெக்டாக தான் நான் பண்ணேன் அப்படின்றதுக்கு நான் அந்த டேரக்டர் நான் சொல்லணுன்னா, உன்னை நான் வேலையை விட்டு தூக்காமல் வச்சுருக்கேனே, நீ சந்தோஷப்படு, ஒன்றால் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட பேரே கெட்டு போச்சு, மேயர் இறந்துட்டார், இப்போ ஆப்ரேஷனோட இந்த ஹாஸ்பிட்டலோட பேரே கெட்டு போச்சு, எல்லாமே ஒன்றால் தான் அப்படி சொல்லிட்டு டேரக்டர் சொல்கிறார். அதுவும் இல்லாமல் நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, அப்படி போக நினச்சாலும் நீ நல்லா ஆப்ரேஷன் பண்ணியிருக்க, நீ நல்ல டாக்டர்லாம் நான் எழுதிலாம் அனுப்ப மாட்டேன், உனக்கு வெளியே வேலையும் கிடைக்காது அப்படி சொல்லிட்டு டேரக்டர் சொல்லிடுறாரு. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது டென்மாவுக்கு. டென்மாவும் சோகமாக வெளியே வராரு. வெளியே வந்தால் டென்மாவோட ஆள் வராங்க. டென்மாவோட ஆள் வந்தோடனே இவரும் போயிட்டு, எப்படி இருக்கு உங்கள் அப்பாட்ட சொல், உங்கள் அப்பா ஏன் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம டென்மா சொல்லும் போது, இந்த அம்மா பேக்லேருந்து என்கேஜ்மெண்ட் ரிங் எடுக்கிறாங்க, அது வந்து டென்மா கொடுத்தது தான், உடனே அதை கீழே தூக்கி போட்டு
உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா மட்டும் போயிடுது. இப்போ தான் புரியுது இவருக்கு, எல்லாமே இப்போ தான் புரியுது. இவங்க ரெண்டு பேருமே எப்படின்னா பொய்யாக ஒரு நடிப்பு நடிச்சிருக்காங்க. நம்ம டென்மா வந்து ஏன்னா அறிவாளி ஒரு நல்ல டாக்டரு விட்டு போயிடக்கூடாது, ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாங்க. இப்போ எல்லாமே டென்மாவுக்கு புரியுது. இவரும் சோகமாக அங்கேருந்து வந்துடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த பையனோட ரூமை காமிக்கிறாங்க. அந்த பையனுக்கு இப்போதைக்கு டென்மா தான் இன்சார்ஜ். இப்போ டென்மா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படி இன்சிடென்ட் ஆகிப்போச்சு. அந்த டாக்டர் போய் சொல்லியிருக்காரு, நான் நல்லவன், நான் நல்லா ஆப்ரேஷன் பண்ணுறேன், அவர் தேவைக்கு தான் என்னை யூஸ் பண்ணியிருக்காரு. அவரும் போய் சொல்லியிருக்காரு, நான் லவ் பண்ண பொண்ணு போய் சொல்லியிருக்கா, இது மாதிரி அவள் வந்து எல்லா உயிர் ஒன்று தான் சொல்லிட்டு என்கிட்ட போய் சொன்னான். அவன் நினச்சது, ஆனால் அவன் நினச்சது என்னென்னா பணத்துக்கு தான் எல்லாமே வேல்யூ அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி தான் நினச்சிருக்காங்க. எல்லாமே இங்கே பணம் தான், யார் உயிருமே இங்கே முக்கியம் கிடையாது அப்படி சொல்லிட்டு இவங்க மாதிரி புலம்புறாரு. இவங்க வாழவே தேவையில்லை, இவங்க எல்லாம் செத்தாலும் சந்தோஷந்தான் அப்படி சொல்லிட்டு நம்ம டென்மா மட்டும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, நான் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை காப்பாற்றிட்டேன், இதுக்கு மேலே நீ தான் பொழைச்சிக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் உனக்கு நான் கண்டிப்பாக நான் நீ நல்லா ஆகிறதுக்கு என்ன ஹெல்ப் வேணால் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டென்மா சொல்கிறாரு. சே வேறு என்ன பண்ணுறது, உங்கள்கிட்ட தான் புலம்பி ஆகணும், அவங்களாம் பொழைக்கவே தேவையில்லை, அவங்களாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை, அவங்கள செத்தே போயிடலாம், சரி நான் கிளம்புறேன் நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு இவர் மட்டும் அந்த பையன் வந்து அனஸ்தீஷால மயக்கத்தில் இருக்கான். இவர் மட்டும் புலம்பிட்டு அவர் மட்டும் கிளம்புறாரு. இப்போ அவர் போனதுக்கப்புறம் அந்த பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் இப்போ கண்முழிச்சு பார்க்குறான் டென்மாவை. டென்மா அங்கே கிளம்பிட்டார் இல்லையா, டென்மாவுக்கு தெரியாது, அந்த பையன் மட்டும் கண்முழிச்சு பார்க்குறான். இப்போ வந்து சிபிசிஐடியை காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு வெட்ட வெளியில் அந்த பொண்ணை வந்து ஸ்ட்ரெச்சரில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த பொண்ணை எப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க போல், அந்த டின்ஸ் அந்த சிஸ்டர் இருக்காள் அந்த பையனோட டின் சிஸ்டர், அவளை வந்து விசாரித்து பார்க்குறாரு. ஆனால் வாயை திறக்க மாட்டாள், கோலா கோலம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம அந்த சிபிசிஐடி டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, வேணால் அந்த பையன்ட்டு கேட்கலாம்ல, அந்த பையனுக்கு தான் ஆப்ரேஷன் முடிஞ்சில்ல, அந்த பையன் வேணால் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்கணும். அந்த டாக்டர் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும், இப்போதைக்கு அந்த பையனுக்கு வந்து இன்சார்ஜ் வந்து டென்மா தான், அவர் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்க மாட்டார், ஏன்னா அந்த பையனுக்கு ரெஸ்ட் தேவை, அந்த பையனை இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கக்கூடாது, இப்போ தானே அவனுக்கு இது மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு, ஆப்ரேஷனும் மூலையில் நடந்திருக்கு, ஸோ கண்டிப்பாக டென்மா விட மாட்டார், வேணாம் அப்படி சொல்லிட்டு சிபிசிஐடி சொல்கிறாங்க. இப்போ வந்து கட் பண்ணி என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த டேரக்டரையும் கூட ரெண்டு அந்த மேயருக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டரையும் காமிக்கிறாங்க. அவங்க மூணு பேரும் அந்த பையன்கிட்ட போயிட்டு என்ன பேசிட்டுருக்காங்கன்னா, இப்போ மாதிரி என்ன நடக்குன்னா, அந்த பையன் அனஸ்தி சில இருக்கான்னு இங்கே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் பையனுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மூணு பேரும் டேரக்டரும் அந்த மற்ற ரெண்டு டாக்டரும் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மீடியா வந்து கவர் பண்ணிட்டாங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பணக்கார பசங்க, ஸோ இவங்க ரெண்டு பேர் ஆப்ரேஷன் வந்து மூளையில் இருக்க புல்லட் ரிமூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ பெரிய நியூஸ் ஆகிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வச்சு நம்ம நம்மளோட ஹாஸ்பிட்டலோட பேரை வந்து கொஞ்சம் மேலே நிலைமை கொண்டு போனோம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, இது மாதிரி நிறைய கிஃப்ட் அமைச்சிருப்பாங்க அந்த ஊரில் இருக்கவங்களாம், சின்ன குழந்தை இப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டரையும் இப்போ தங்கச்சியும் இவளையும் ஒன்றா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஒரு இதாக கொடுங்க மீடியாவுக்கு, அப்போ சந்தோஷமாக இருக்கும், எல்லாருமே இது பண்ணுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டலோட பேரும் பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஐடியா தெரியாரு. உடனே மற்ற டாக்டர் வந்து இல்லை, இப்போ ரெண்டு பேரும் சேர்த்தா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடாதா, நம்ம டென்மா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்ட்டு டேரக்டர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே டேரக்டர் சொன்னால், அவன் தான் அவன் கிடையாது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, நான் தான், ஸோ அவனை தூக்கி வேறு பேஷண்ட்டுக்கு போடு, இந்த இனிமேட்டு இந்த பையனுக்கு வந்து போயர் தான் இன்சார்ஜ், ஸோ டென்மா இனிமேட் கிடையாது, நான் சொன்னதை செய்யுங்க அப்படி சொல்லிட்டு டேரக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ வந்து டென்மா வேறு ஒரு பேஷண்ட்டு, ஏன்னா டென்மாக்கு வந்து வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவர் டயர்டாக இருக்காரு, வேறு ஒரு பேஷண்ட்டே அட்டன் பண்ண சொல்கிறாங்க, அவர் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து ரூமில் வந்து ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் விடுது, என்னடா ஆச்சு எல்லாமே, டென்மா வந்து அங்கே குடுகுடுமே பார்க்குறாரு. பார்த்தா அந்த இந்த பொண்ணு இருக்காள் டின் சிஸ்டர், அவன் வந்து மயங்கி விழுந்துடுறா, அவளை நர்ஸ் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. எந்த ரூம்லேருந்து தூக்கிட்டு போகிறாங்கன்னா, அந்த பையனை இப்போ வச்சிருக்காங்கள அந்த ரூம்லேருந்து. இப்போ டென்மா வந்து சம டென்ஷன் ஆகிடுது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டென்மா கேட்குறாரு போயர்கிட்ட. இது மாதிரி எது கேமரா கையில் வச்சுருக்கீங்கன்னொன்னே, அதுவா இந்த மாதிரி நம்ம டேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரெண்டு பசங்களையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னார் அப்படி சொல்லிட்டு இவர் சொன்னோடனே டென்ஷன் ஆகிடுது. அப்படியே இவரு அந்த டாக்டரோட கழுத்து பிடிச்சி, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னோடனே, நான் தானே இந்த பையனுக்கு இது டேரக்ட் இன்சார்ஜ், எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னோடனே போயர் என்ன சொன்னால், தம்பி நீ கிடையாது இன்சார்ஜ், நான் தான் டேரக்ட் மாற்றிட்டாருன்னொடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நீ என்ன சொன்ன, இது மாதிரி அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படி தானே பயப்படுறேன், அந்த பையனை பாரு அப்படின்னோடனே, இந்த பையன் பார்த்தா எழிஞ்சு நின்று கையை நீட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தான் பயந்து மைக்கு போட்டிருக்கா, இவன் வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே கையை நீட்டிருக்கான். இவருக்கு டென்மாக்கு ஒன்றுமே புரியல, சரி அந்த பையன் தான் சரியாயிட்டான் இல்லையா, முடிச்சிக்கிட்டான் இல்லையா, சரி இவருக்கும் இனிமேட்டு வேலை இல்லை, ஏன்னா அந்த பையன் நல்லா இருக்கிறவரிந்தா இவருக்கு அது இன்சார்ஜாக இருக்கணும், இனிமேட்டு இவர் இன்சார்ஜ் இருக்க தேவையில்ல, சரி இவரும் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
இப்போ டென்மா வந்து அப்படியே குடிச்சிட்டு ரோட்டில் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காரு. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறது, காசுக்கு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் நேரத்துக்கு இறந்துருப்பான், ஏதோ இதில் பொழைச்சிருக்கான், அவனையும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அலைஞ்சிட்டே வந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்துட்டுமா சொல்கிறாரு, அவனெலாம் இருக்கவே தேவையில்ல, காசுக்கு இருக்கவனு எதுக்கு இருக்கணும், அவனுக்கு செத்தே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு தென்மா அங்கேயே விழுந்துடுறாரு. குடிச்சிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நர்ஸம்மா வந்து அந்த மேயருக்கு ரெண்டு பேர் டாக்டர் ஆப்ரேஷன் பார்த்தாங்களா, அங்கே போய்ட்டு அவங்களுக்கு ஏதோ இன்சார்ஜ் கொடுக்க போகிறாங்க போல். நர்ஸம்மா போயிட்டு அந்த ரூமை திறக்கிறாங்க, பார்த்தா ரெண்டு பேரும் செத்து கிடக்கிறாங்க. என்ன யார் கொன்னானே தெரில, ரெண்டு பேர் செத்து கிடக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் முன்னாள் லவர்கள டேரக்டரோட பொண்ணு, அவள் வந்து அவள் வீட்டுக்கு போகிற வீடியோ மாளிகை மாதிரி இருக்குது. அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே பார்க்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரூமை போய் திறக்கிறா. பார்த்தா அவங்க அப்பாவும் செத்து கிடக்கிறாரு. அவ்வளோதான், ஷாக் ஆகிடுது எல்லாருக்கும். இப்போ வந்து நம்ம டென்மா காமிக்கிறாங்க. டென்மா வந்து அவர் ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. செத்து கிடக்கிறாங்களா, இது எப்படி கிடக்கிறாங்க, யார் கொன்னா அப்படி சொல்லிட்டு இன்னும் யாருக்கும் தெரியாது. அதை வந்து அடுத்த எபிசோடில் தான் காமிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கே அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், டாட்டா பாய் பாய். இதுக்கப்புறம் எபிசோடு வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக போகும், பயங்கரமாக போகும். டாட்டா பாய் பாய்.